Welcome back to the English class. In this session, you are going to learn about your demonstrative pronouns. So far, we have learnt about personal pronouns and possessive pronouns, and this is totally vary from those personal and possessive pronouns. Okay, let us see what is demonstrative pronouns. Okay, what is demonstrative pronouns? These are okay, demonstrative pronouns is a very simple one. These are the words that are used to okay, point out an objects or people. அதாவது இது demonstrative pronouns அப்படின்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து words அப்படினு சொல்லலாம் or word அப்படினு சொல்லலாம். இப்ப இந்த words வந்து எது refer பண்ணோம், எதுக்கு இது யூஸ் பண்றோம் அப்படினா, இப்ப ஒரு ஒரு பொருள் வந்து இந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இருக்கு அப்படினு நம்ம பாயிண்ட் அவுட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்ட தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படினு சொல்றோம். அப்ப அதுவே அது பிரனவுனா இருக்குறச்ச அது என்னன்னு சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் பிரனவுன்ஸ் அப்படினு சொல்றோம். ஓகே, நவ see what is demonstrative pronouns. Demonstrative pronouns are words which are used to point at. Okay, demonstrative pronouns or pronouns or words in demonstrative pronouns or words which are used okay, which are used to point at things or okay, to point at things or persons. Okay, and இதல பாருங்க ஒரு things or objects அப்படினு கூட நாம சொல்லலாம். அத point out பண்றதுக்கோ இல்லனா ஒரு person point out பண்றதுக்கோ நாம என்ன யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா demonstrative pronouns யூஸ் பண்ணுவோம். இப்ப எதெல்லாம் நம்ம demonstrative pronouns அப்படினு சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா there are four words we have in this thing. But and the four words edella appdi paathina this that these okay, those this that these and those. Okay, now see what it is appdi paathina tamil la namai eppadi solla appdi paathina this appdina இது இந்த அப்படினு சொல்லலாம். ஓகே, இதே மாதிரி பாத்தீங்கன்னா தட் அது அந்த அப்படினு சொல்லுவோம். பாருங்க தீஸ்னா இவைகள், மனிதர்களா இருந்தா இவர்கள் அப்படினு சொல்லலாம். இப்ப இது தோஸ், தோஸ்னா அவைகள் அவர்கள் அப்படினு சொல்லுவோம். அப்ப இதே மாதிரி திஸ்னா இவர், தட்னா அவர் அப்படினு கூட நாம என்ன பண்ணலாம், மீன் பண்ணுவோம். இப்ப இது இல்லாததுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா திஸ்க்கும் தட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படினா இட் இஸ் வெரி சிம்பிள் ஒன். This is the thing you have learned from your primary standard onwards. Let us see what is the difference between this and that, these and those. Okay, now see, this is a person. Okay, now look at this. Let us imagine this is a person. Okay, இது வந்து ஒரு person அப்படினு imagine பண்ணிக்கங்க. இப்போ let us have an okay, let us have a ball. Okay, let us have a ball. Let us have a ball here. Okay, let us imagine that this is a ball. Okay, now see, the person is here and the ball is very close to the person. இல்லையா, அப்ப இந்த பால் வந்து எங்க இருக்கு, ரொம்ப பக்கத்துல இருக்கு, அந்த பர்சனோட பக்கத்துல இருக்கு. அப்போ இது எப்படி மீன் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா we can say that this அப்படினு சொல்லலாம். Okay, this is a ball. ஒரே ஒரு பால் தான் இருக்கும். இப்ப நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாலா இருக்கலாம், இல்லனா ஒரே ஒரு பர்சனா கூட இருக்கலாம். அப்ப பக்கத்திலேயே இருக்கு அப்படினா இப்ப this is a ball அப்படினு சொல்லலாம். இப்ப நான் என்ன பண்ணலாம், this is a board அப்படினு சொல்லலாம். Because I am very close to the board லையா, இப்ப this is a board அப்படினு சொல்றேன். That is only one thing, ஒரே ஒரு பொருள் இல்லனா ஒரே ஒரு பர்சன் இருக்கலாம். அப்ப this is my friend அப்படினு சொல்லலாம். Okay, this is my best friend அப்படினு சொல்றோம் இல்லையா, அது நம்ம இன்ட்ரோ듀ஸ் பண்ணக்குள்ள நம்ம சொல்றோம் this is my friend அப்படினு சொல்றோம். பை அந்த மாதிரி பாத்தீங்கன்னா persons க்கு this சொல்லலாம். Here we mean it when it is only one person or one object. ஒரே ஒரு person இல்லனா ஒரே ஒரு objects இருந்தாதான்
நம்ம என்ன பண்ணுவோம் அது பக்கத்துல வெரி க்ளோசர் டு us அப்படினா தான் நம்ம this அப்படினு சொல்லுவோம் பட் தட்னா என்ன அப்படினு பாத்தீங்கனா the same the same the same person okay அதே மாதிரி same person எடுத்துக்கோங்க now we have the ball okay அதே பால் எடுத்துக்கோ now see here the ball is person லையா அப்ப இந்த பால் எங்க இருக்கு person இங்க இருக்காங்க ஆனா பால் எங்க இருக்கு அப்படி பார்த்தா கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு how many balls here here we have only one ball இந்த இடத்துல எத்தனை பால் இருக்கு ஒரே ஒரு பால் தான் இருக்கு but it is far from the person அதாவது person கிட்ட இருந்து ரொம்ப தூரமா இருக்கு அப்படினு சொல்றோம் இல்லையா அப்ப நாம இப்ப இதுக்கு இந்த இடத்துல நாம இத எப்படி சொல்லலாம் அப்படினு பாத்தீனா இத தான் நாம என்ன சொல்லுவோம் that அப்படினு சொல்லுவோம் அந்த அப்படினு சொல்லுவோம் okay அது இல்லனா அந்த அப்படினு சொல்றோம் okay that is a word அப்படினு சொல்றோம் that is a ball அப்படினு சொல்றோம் so this is a ball when it is very close to the person and it is also refers to the only one thing or one person அப்படினா நம்ம this is my father this is my mother this is my friend அப்படினு very close ரா இருக்குள்ள நம்ம சொல்றோம் suppose if it is in some of the distance from us okay but நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்காங்க அந்த பொருள் நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு அப்படின ஒரே ஒரு பொருள் இப்போ இந்த இடத்துல பார்த்தா அதே பால் தான் பட் ஹியர் தி டிஸ்டன்ஸ் बिटवीन தி டூ திங்ஸ் அப்படிங்கறப்போ இதவினா இத என்ன இருக்கு இந்த பர்சன்ஸ் கிட்ட இருந்து இந்த பால் ரொம்ப தள்ளி இருக்கு இல்லையா அப்ப இதுதான் நாம என்ன சொல்றோம் தட் அந்த அப்படினு சொல்றோம் இப்போ இதுவே திஸ் னா என்ன அப்படி பாத்தீங்கன்னா This is very easier one. The same concept. If we netle pato, number one is one ball. Abhin sunaliya. If we netle more than two balls. Okay, here we have more than two balls. If we even ini baga, pain netle person gidar kanga ball pakkathle daar ke. Ona netle ethna balls irukku. Here we have three balls here. Okay, netle ethna balls irukku. three இருக்கு அப்படினு சொல்றோம் அப்ப இத நாம எப்படி சொல்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா தீஸ் அப்படினு சொல்றோம் இத எப்படி சொல்றோம் தீஸ் அப்படினு சொல்றோம் இவைகள் எல்லாம் அப்படினு சொல்றோம் இவைகள் எல்லாம் தீஸ் ஆர் பால்ஸ் அப்படினு சொல்றோம் இது எல்லாமே பால்ஸ் அப்படினு சொல்றோம் அப்ப இங்க நிறைய ஒரே ஒரு பொருள் கிட்ட இருந்தா திஸ் ஓகே ஒரே ஒரு पर्सन கிட்ட இருந்தா திஸ் அப்படினு சொல்றோம் அப்ப நிறைய पर्संस கிட்ட இருக்காங்க அப்படினா தீஸ் ஆர் ஸ்டூடண்ட்ஸ் அப்படினு சொல்றோம் இவங்க எல்லாரும் ஸ்டூடண்ட்ஸ் அப்படினு சொல்றோம் But these are my friends. இவங்க எல்லாரும் என்னோட friends அப்படினா நம்ம closer ல இருக்குக்குள்ள சொல்லுவோம். இப்போ இதுவே இது இருக்கு those அப்படினா என்ன அர்த்தம்? The same concept but it is far from the person. In the same thing தான். இப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த balls வந்து எங்க இருக்கு? This ball ரொம்ப தூரமா இருக்கு இல்லையா? அந்த person தள்ளி இருக்கு இப்ப இங்க எத்தனை பால்ஸ் இருக்கு அப்படி பார்த்தா 1 2 and 3 here we have 3 balls இல்ல அந்த இடத்துல 3 பால்ஸ் இருக்கு அப்ப அந்த 3 பால்ஸ் வந்து more than one thing ஒண்ணுக்கு மேல இருக்கு அதே சமயம் the persons கிட்ட இருந்து 8 இருக்கு அப்படினா நம்ம இத எப்படி சொல்லணும் அப்படி பார்த்தா those அப்படினு சொல்லுவோம் இத எப்படி சொல்லுவோம் those அப்படினு சொல்லுவோம் இப்போ என்னோட friends எல்லாம் என் கூடவே இருக்காங்கன்னா these are my friends அப்படினு சொல்லுவோம் இப்போ இவங்க இப்போ வந்து அங்க இருக்க கூடிய அந்த பிளேஸ்ல இருக்காங்க இப்போ தஞ்சூர்ல இருக்காங்க இப்போ திருச்சியில இருக்காங்க அப்படினா தோஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படினு சொல்லுவோம் ஓகே ஆர் யூ கிளியர் வித் திஸ் கான்செப்ட் ஓகே இது பர்சன்ஸ்க்கு நம்ம ரெஃபர் பண்ணலாம் இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம் இது ரெஃபர் பண்ணலாம் திஸ் னு எது சொல்லுவோம் திஸ் இஸ் ரெஃபர்ஸ் ஒன்லி ஒன் திங் தட் இஸ் க்ளோஸ் டு us ஒரே ஒரு பொருள் நமக்கு பக்கத்துல இருந்தா திஸ் அப்படினு சொல்லலாம் அதே ஒரே ஒரு பொருள் எட்டே இருந்துச்சுனா என்ன சொல்லலாம் தட் அப்படினு சொல்லுவோம் பர்சன் சீ நம்ம என்ன பண்ணலாம் திஸ் அண்ட் தட் அப்படினு சொல்லலாம் பட் தீஸ் அப்படி நம்ம எது சொல்லுவோம் மோர் தென் ஒன் திங் ஓகே இப்போ ஒண்ணு விட அதிகமா இருக்கு அது நமக்கு பக்கத்திலேயே இருக்கு அப்படினா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் தீஸ் அப்படினு சொல்லலாம் அப்ப அதே பொருள் நிறைய இருக்கு ஆனா நமக்கு கிட்ட இருந்து தூரமா இருக்கு அப்படினா என்னன்னு சொல்லலாம் தோஸ் அப்படினு சொல்லலாம் தீஸ் ஆர் தி டிஃபரன்ஸ் बिटवीन this and that and these and those okay I hope you are clear with this concept let us have an example for each one of this thing okay idla oru oru examples vandu paakalam now take the first example that is this but this ku enna examples illa appdi paarna
மட்டும்தான் பாருங்க இங்க அப்படினு சொல்றோம் look at this okay look at this newspaper is here okay look at this newspaper is here look at இங்க பாருங்க the newspaper வந்து இங்க தான் இருக்கு ஆ பக்கத்துல இருக்கு அப்படினு அர்த்தம் அப்ப this newspaper இந்த newspaper இங்க இருக்கு அப்படினு நாம சொல்றோம் நாம என்ன சொன்னோம் ஒரே ஒரு பொருள் இல்லனா ஒரே ஒரு person நமக்கு பக்கத்துல இருக்காங்க which is close to us or who is close to us அப்படினா நாம என்ன யூஸ் பண்ணலாம் this ன்றது யூஸ் பண்ணலாம் அப்ப இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்கோம் this ன்றது நாம யூஸ் பண்ணிருக்கோம் ஓகே நாம let us have இது வந்து ஆபீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது கிடையாது ஜெனரல் கான்செப்ட்ஸ்க்கு நாம அத மாதிரி யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படினு பாருங்க Are you leaving this weekend? Now look at this in the example. Are you leaving this weekend? இந்த வாரமே நீங்க வந்து இந்த வாரமே நீங்க போறீங்களா? இந்த வாரமே லீவ் வாங்குறீங்களா? அப்படி இந்த வீக்கெண்ட் வீக்கோட எண்ட்லயே லீவ் வாங்குறீங்களா? இந்த எங்கேந்து போறீங்களா அப்படி நம்ம சொல்ல கேக்குது. This weekend அப்படினா என்ன? Which is close to us? இந்த வாரம் அப்படின்றது இப்ப நடந்துட்டு இருக்க வாரத்தை நம்ம பேசணும் இல்லையா? But that weekend அப்படினா that maybe next week ஆ இருக்கலாம். இல்ல the day after or the week after week ஆ கூட இருக்கலாம் இல்லையா? அந்த வாரத்துக்கு அடுத்த வாரமா கூட இருக்கலாம். இப்போ இது பாத்தீங்க this weekend அப்படினா which is close to us? இப்ப நடந்துட்டு இருக்க கூடிய வாரத்தை பத்தி பேசுறோம். அப்ப இந்த இடத்துல பாருங்க this refers to doesn't refers the persons or objects it is refers the weeks okay in that la week nam enna pandrom refer pandrom okay idhe mari that for that appadina nam enna sonnom that ta adu anda avar appdi nam sonnom ya okay idhe eppadi sonnalam appdi paarga that in that That beach was empty last year. That beach was empty last year. பின்னட்ல பாருங்க அந்த பீச் அப்படினு சொல்றோம். இப்போ அந்த பீச் வந்து நமக்கு பக்கத்துல கிடையாது. இது ஸ்மார்ட் ஃபார்ம்ஸ் ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பீச் பத்தி பேசுறோம். இப்போ அந்த பீச் வந்து போன வருஷம்லாம் ரொம்ப எம்டியா இருந்துச்சு. ரொம்ப யாருமே இல்லாத ஒரு இடமா இருந்துச்சு அப்படினு நம்ம சொல்றோம். இல்ல அப்ப இந்த இடத்துல பாருங்க that beach was empty last year பண்ணது தட்ன்றது எது ரெஃபர் பண்ணது that அப்படிங்கிறது தொலைவில இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் னு மீன் பண்ணது பீச் னு சொல்றோம் ஓகே இப்போ இந்த இடத்துல this and that அப்படினு சோ பீச்ன்றப்ப நம்ம ஒரே ஒரு பீச் பத்தி மட்டும் தான் இடத்துல பேசிருக்கோம் ஓகே அதே மாதிரி பாருங்க these and those அப்படினு சொல்றோம் இப்ப these னா என்ன சொல்றோம் these னா இவைகள் மனிதர்களா இருந்தா என்ன சொல்லலாம் இவர்கள் அப்படினு சொல்லலாம் அப்படினு சொல்லலாம் இல்லையா இதல பாருங்க இத எப்படி சொல்லலாம் அப்படினு பாருங்க these cherries are delicious these cherries are delicious இங்க இருக்கக்கூடிய இந்த cherries எல்லாமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப delicious means tasty அப்படினு சொல்றோம் இருக்கக்கூடிய செரிஸ் எல்லாமே டேஸ்டியான ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தீஸ் செரிஸ் தான் விச் இஸ் க்ளோஸ் டு அஸ் இங்க நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம வாடகை எங்க இருக்கலாம் இங்க இருக்கலையா அந்த செரிஸ் செரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இது நாட் மென்ஷன் ஒன்லி ஒன் செரி ஒரே ஒரு செரிய மட்டும் நம்ம பேசல ஒரே ஒரு செரி ட்ரீ பத்தி மட்டும் பேசல இந்த இடத்துல நிறைய செரிஸ் பத்தி பேசுறோம் அப்ப மோர் தென் ஒன்னா இருந்து நமக்கு பக்கத்துல இருந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் தீஸ் என்றதை யூஸ் பண்ணுவோம் அப்ப இங்க என்ன சொல்லிருக்கோம் தீஸ் செரிஸ் are delicious அப்படினு சொல்லிருக்கோம் okay now coming to next thing that is those na என்ன சொல்லோ அவைகள் இல்லனா அவர்கள் அப்படினு சொல்லோ இல்லையா இப்போ அவைகள் அவர்கள் இப்ப persons வச்சு எப்படி சொல்லலாம் அப்படி பாருங்க those are my friends those are my friends now in this sentence we are having the demonstration
தோஸ் தோஸ்னா அவர்கள் அனைவரும் அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப தோஸ் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரும் அப்படின்னு இந்த இடத்துல தோஸ்ன்றது பர்சன்ஸ் ரெஃபர் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம் இப்ப இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம் வித்தவுட் ஹியூமன் பீங்ஸ் ஹியூமன் பீங்ஸ் இல்லாததுக்கும் நம்ம தோஸ் என்றத சொல்லலாம் எப்படி இதுக்கு சொல்லலாம் தோஸ் அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாருங்க I hope you all understand this thing. Thank you for watching.